சர்வமங்கலமாங்கல்யே சுத்தாதகே சரண்யே திரம்ாயி நமோஸ்துதேவேல் வேல் வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதர சாம்ராஜ் மகேஷையர் ஒவ்வொரு அணு பொழுதிலும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து வழிபாட்டு முறைகள்லையும் பிரார்த்தனை முறைகள்லே நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யமாக பார்த்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு மாதத்துக்குண்டான ஸ்கெட்யூல் நம்ம இருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த மாதம் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா திருச்செந்தூர் யாத்திரை போன மாதம் நம்ம வந்து அந்த யாத்திரை வந்து அப்படியே மாற்றி இந்த மாதம் வச்சுருந்தோம் அதே மாதிரி இந்த மாதம் திருச்செந்தூர் யாத்திரை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசியில் வரப்போகிறது பக்கத்தில் இருக்கிறவங்க அருகில் இருக்கிறவங்க அங்கே பெரிய யாகங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம் இதில் நீங்களும் கலந்துக்கணும் அங்கே வந்து என்னை சந்திக்கணும் ஆன்மீக சம்மந்தமான சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஜோதிடம் கிடையாது ஆன்மீக சம்மந்தமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுமாதிரி விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரம் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு விதி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நிலையில் பொழுது கூட ஏதோ ஒன்று தடங்கள் ஆகிட்டே இருக்குது சார் என் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உலகெங்கும் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற வாழ்க்கை சில நேரங்கள் இருக்கும் இதிலேருந்து விடுபட வாழ்க்கையில் வெற்றி பெற நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் பெறத்துக்கு விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஆன்லைன் கிளாஸ் இந்த லெக்சர் பார்த்திங்கன்னா பத்து நாளில் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் இந்த வாரம் நடக்க போகிறது அதே சமயத்தில் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நிறையா பேர் இதில் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க மும்பையிலேருந்து இருந்து பிரகாஷ்ன்னு சொல்லக்கூடியவா அதே சமயத்தில் பெங்களூர்லேருந்து மாளவிகான்னு சொல்லக்கூடியவா சேலத்தில் தங்கராஜ்னு சொல்லக்கூடியவா அதே சமயத்தில் கோயம்புத்தூர் தங்கவேல்னு சொல்லக்கூடியவங்க இவங்க நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு இதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா ஏன்னா உமா மகேஸ்வர பூஜை கல்யாணத்துக்காக அதில் வந்து செரடு மஞ்சக்கிழங்கோட சேர்த்து வந்து நம்ம ஜெபிச்சு கொடுக்குறோம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கும் ஸோ இதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப பிரமாதமாக திருமண பொறுத்தோம் திருமண பொருத்தம் நீங்கள் இருந்து அடுத்த கஷனமே உங்களுக்கு வந்து அந்த திருமண பொருத்தத்தை பற்றி அழகாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜாதக பலாவலன்கள் அதே போன்று நியூமராலஜி வாஸ்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எனக்கு கீழே இயங்கக்கூடிய அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்காக சொல்லிகிட்ருக்காங்க இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அஸ்ட்ராலஜி டீமுக்காக ஸோ இதில் வந்து நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு உதவி செய்வாங்க சரி இன்னைக்கு உண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வைதிக வாஸ்து பிரகாரம் சார் என்னுடைய கிச்சன் வந்து அக்னி மூளை அதாவது தென் கிழக்கில் இருக்கணும் ஆனால் என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கில் இருக்குது வாயு மூளைன்னு சொல்கிறாங்க இந்த வாயு மூலையில் கிச்சன் இருக்கலாமா ஒரு வீடு பார்க்க போனோம் சார் வாடகைக்கு அது வந்து வாயு மூலையில் இருக்கலாமா இப்படி நிறையா பேர் கேள்வி இருக்கு இல்லையா சரி இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கிச்சன் வந்து அக்னி மூலை தான் பிரதானம் நம்பர் ஒன் நம்பர் டூ வாயு மூலை பெரிய பெரிய வீடு இருக்கும்போது இந்த வாயு மூலை கெஸ்ட்டு கிச்சன் சொல்லுவாங்க அதாவது கெஸ்ட்டு கிச்சன்னா யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்காக ஒரு கிச்சன் ரெடி பண்ணுறது இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இது பிரதான கதை ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அங்கே வச்சுக்கலாம் தோஷம் கிடையாது ஆனால் பலன்கள் குறைவுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆல்டர்னேட் கிச்சன் தான் இந்த கிச்சன் சொல்லலாமே தவிர இதுதான் பிரதான கிச்சன் அப்படின்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு இதில் நூறு பர்சன்ட் பலன் கிடைக்கிறதுனா இதில் அறுபது சதவீதம் பலன் கிடைக்கும் இது வைதிக வாஸ்துவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆக நீங்கள் வீடுகள் பார்க்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் பார்த்துட்டிங்கன்னா வைதிக வாஸ்து பிரகார கிச்சன் பற்றி நம்ம பார்த்தோம் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போகிறேங்க பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுளவ வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு நாள் பாத்துட்டீங்கன்னா மைதுலாஷ்டமி கவி சக்கரவர்த்தி பாரதியாருடைய முண்டாசு கவிஞர் பாரதியாருடைய பிறந்த நாள் இன்றைய தினம் அதே சமயத்தில் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மாவுடைய நினைவு நாள் இன்றைய தினம் நீ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாத நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வரும் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா கும்பராசி அடுத்தது மீனராசிக்கு வரும் மீனராசியில் ஒரு பாதம் கும்பராசியில் மூணு பாதங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் நட்சத்திரத்துக்குன்னான பலன்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கிறவங்க அதே சமயத்தில் மேனேஜ் ஒரு கம்பெனியில் சிஓ மேனேஜராக இருந்துருக்கவங்க அதே மாதிரி சூப்பர்வைசராக இருந்துருக்கவங்க ப்ரோப்ரேட்டர்ஷிப் பார்த்துட்டு இருக்கிறவங்க கோயில் அச்சவராக இருந்துருக்கா யோகா ஆசிரியாக இருந்திருக்கா பெரிய பெரிய கோயில்களில் தற்காராக இருந்துட்டுருக்கிறவங்க பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துக்கலனா ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்டவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் குரு தான் சம்மந்தப்படும் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் தெய்வீக சொற்பொழிவாளர்கள் அதே சமயத்தில் தெய்வ காரியங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கோயில் கட்டினவா கோயிலில் அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் குரு தான் சம்மந்தப்படும் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் இந்த நீங்கள் சொன்னேன் இந்த தொழில்களில் தான் நானும் இருக்கேன் இந்த சர்வீஸில் தான் நானும் இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த சர்வீஸில் ப்ராப்ளம் இருக்குது இந்த தொழிலில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவா இன்றைக்கி போய் குரு பகவானுக்கு ரெண்டு தீபை ஏற்றிட்டு வாங்கும் முருகப்பெருமான் நன் வேண்டிக்கோங்க உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இன்றைக்கி நட்சத்திரம் அவ்வளோ பெரிய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்லலாம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷம் மைதுளாஷ்டமின்னு அஷ்டமின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமி அன்னைக்கு பயிர வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஆன்மீக ஆன்மீகத்தவளை அதை பற்றி பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாணம் கொண்டாடுவாங்க புது யுகம் ராசிகள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்களையும் இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருக்கும் இந்த விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் புதுசாக இதாக ஆரம்பிக்கலாமாங்கிற யோசனை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் கட்டின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் காலேஜ் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக ஸ்டக்கான காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க புதிய புதிய விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் லைஃப்புங்கிறது சாதாரணமாக உற்றக்கூடாது இதுக்கு ஒரு அர்த்தம் தேவை அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி என்பவர்களை ரிஷபராசினேர்களே பெருமையான நாள் நல்ல காரியங்கள் நடக்கும் வயசானவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் சின்ன சின்ன நேரங்களில் அடிப்பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாங்க நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தையை பார்த்தா குழந்தை மாதிரி மாறிடுவீங்க பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி மாறிவிங்க ஒரு விஷயத்தில் கோவிச்சிட்டிங்கன்னா பேசவே மாட்டேங்க கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கவா போராடுவா சாப்பிடுங்க அதை பண்ணுங்கள் ஒன்றும் கவனிக்கவே மாட்டேங்க அதே மாதிரி பிஸ்னஸில் நன்னா வரணும் நன்னா வரணுங்க பதவி பேர்புகள் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூடி வரும் எஸ் நோங்கிறது தெரிஞ்சிடும் இந்த தினத்தில் ரிஷபராசு என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடியதாக இருக்குது எதை எடுத்தாலும் தடங்களாகிறது எடுத்தாலும் இப்படி வரதே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஆனாலும் அதில் ஒரு திருப்தி இருக்காது வீடு இடமாற்றம் போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்க ரொம்ப நாளாக என்னுடைய காரியம் பெண்டிங் ஆகிட்டுருக்குன்னு நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இசைக்கலைஞராக இருந்துகிட்டு இருக்குவாள் கொரியோகிராஃபராக இருந்துகிட்டு நல்ல முயற்சிகள் பெரியப்படும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முயற்சி பண்ணி வாங்கிடுவோமா அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பண் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானதையும் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே நிறைய காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் விடாத உழைப்பு பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பயத்தில் செய்யலாமா வேண்டாமா ஏதாவது முதலீடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தொழில் ரீதியாக கவலைகள் அப்போ இருக்கும் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க யாராவது உங்களை பற்றி பேசினாங்கன்னா பெருசாக அதை எடுத்துக்காதீங்க சரி விட்டு பிடிப்ப மெய்கிறதை யோசிச்சுக்கோங்க காலையில் சின்ன பிரச்சனையை பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பேசினாங்க ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டீங்க நீங்களே சமாதானமாக பண்ணிக்கோங்க இந்த தினத்தில் பெரும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியங்களில் யாராவது இன்சல்ட் பண்ண யாராவது பேசுனன்னா நம்ம டைம் செல்ல அதனால் அப்படி பேசுகிறாங்க சரி பிடிங்க வைராகியமாக எடுத்துக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டானதை சிவ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பவர்களே பெருமையான நாள் சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஆயிரம் தடங்களாக தான் செய்யும் அது தாண்டி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் நிறையா விஷயங்களை தான தர்மங்கள் பண்ணும் இறைவன் எனக்கு நிறையா செல்வத்தை கொடுத்தா நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவேன் செல்வங்கள் இப்போ இருக்கிறத வச்சு பண்ணி பாருங்கள் இன்னும் நிறையா இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதுமாதிரி தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எடுத்து பண்ணுவீங்க ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்து பார்த்து தேர்ந்து தேர்ந்து எடுத்து பண்ணுவீங்க நிச்சயம் நல்லா சக்ஸஸ் ஆகும் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நான் படிக்காத விஷயத்தை இப்போ படிக்கணும் லாங்குவேஜ்கள் கற்றுக்கணும் ஆரோக்கியத்துக்காக நான் போராடணும் இந்த தொழிலை விட்டு வேறு எதாவது பண்ணலாமா இப்படி நிறையா எல்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் புதிய வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இல்லை கட்டியிருக்கிற வீடை நிறையா இன்னும் இன்டீரியர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு வழிபாட்டுக்கு உண்டான தினம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கன்னிராசு என்பர்களே அப்பப்போ மனக்கவலைகள் இருந்துன்றிருக்கும் அசதிகள் இருக்கும் அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த வேலையை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் நான் தான் செய்தாகணும் பண வரவு வந்தாகணும் என்ன பண்ணுறது லைஃப்பில் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு ஆசைகள் மனசில் இருக்கும் நிறைய காரியங்களில் முயற்சி பண்ணி அந்த காரியம் தோல்வியானதெல்லாம் திருப்பி முயற்சி பண்ணுவீங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நல்லதாக இருக்கும் நேரம் வந்தால் எல்லாம் நடந்துடும் சார் அதுதான் நான் கண்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருப்பீங்க நிச்சயம் கூடி வரும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி யாராவது ஹர்ட்டிங் பண்ணால் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வளர்ச்சி ஆகும்போது இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துதான் இருக்கும் தாண்டி வருவீங்க ஜெயித்து வருவீங்க பெரிய பெரிய நபர்களை தெரியும் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே ஏன் பிரயோஜனப்படுத்திக்கல அப்படி யோசிச்சு பாருங்கள் பிரயோஜனப்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுதான் ஆகணும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே சாந்தமாக இருப்பீங்க எல்லாருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துகிட்ருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்ச நேரம் தனிமையாக குறைவீங்க கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டிங்கன்னா உங்களை பற்றியே நிறையா சிந்தனை பண்ணுவேன் எழுதுவேல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க ரைட்டராக இருந்துகிட்டு இருக்கவா அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துட்டுருக்கா டைரக்ஷனில் இருந்துட்டுருவா ப்ரொடக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கேமரா சம்பந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்க அனுகூலியம் கூடிய கல்யாண மன்றம் வச்சுட்டுருக்குவா அதே மாதிரி டைமண்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதிரி ஜெம்ஸ்டோன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நியூமராலஜி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தோல்வி அடைஞ்சதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலை கூடிய சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுக்கும் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைக்கு வருவீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன வயசில் இருப்பான் ஆனால் வயசான மாதிரி பேசுவான் அது வேறு ஒன்றும் இல்லை கேது உடைய தாக்கம் சில ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு தினம் பல என்ன தினம் வழிபாட்டுக்கு உண்டான பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விஷயராசி நேர்களை பெரிய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடியவர் எக்ஸாம்னு சொன்னால் அப்பப்போ படப்படப்படப்படப்படவுன்னு மனசில் இருக்கும் இன்டர்வியூ படப்படப்படும் ஏதாவது பேசணும் மேடையில் பேசணும் படப்படவுன்னு அதே சமயத்தில் கேம்ஸ் விளையாட்டு இதிலெல்லாம் ரொம்ப ஸ்கில்லாக இருந்துட்டுருப்பீங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு நிலைக்கு வந்தாலும் குடும்பத்தை வந்து நல்ல நிலை கொண்டு வரணும் குழந்தைகளை பற்றிய சதா கவலைகள் சதா சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாகக்கூடாது கூடாது என் கணவன் மனைவிக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் மைண்டில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் போயிடும் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும் எங்கேயாவது பெருசாக ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொழிலை பண்ணணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய அளவுக்கு ரெகுலர் வருமானம் வரணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் நிச்சயம் அந்த காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வேலையிலையும் தொழிலும் இருக்க விஷயத்தை மறந்துடுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும் எதார்த்தமாக நடக்கிறத நினச்சி அப்பப்போ இந்த இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிலம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் தனுர் ராசி என்பர்களே அப்பப்போ ஓய்வு எடுத்து ஒவ்வொரு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க நிறையா காரியங்கள் நம்ம முயற்சி பண்ணி இப்படி விரக்தி தான் விரயங்கள் தான் ஆகிட்டுருக்கு இனிமேலாத இந்த காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற யோசனை ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசினாங்கன்னா உடனே நான் கோவம் வரும் நமக்கு அந்த மாதிரி டக்குன்னு கோவப்படுவது ஆனால் சேமித்து வைக்கணும்னு நினச்ச விஷயங்கள் முந்தி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல சார் நாட் பேட் பட் நாட் வெரி குட்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுறது நான் சேமிக்கணும் ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் கேட்ரிங்கில் இருந்துகிட்ருக்கோம் இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு முயற்சியை விடாமுயற்சியை எடுத்து பண்ணுவீங்க இந்த விடாமுயற்சியில் நிறையா செலவு பண்ணிடுவீங்க வர லாபம் குறைவாக இருக்கும் இதுலேருந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி சொன்ன வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும் மகாலட்சுமி வழிபாடு இந்த தினத்துக்கு உண்டான என் இரண்டு நிறம்பின்மை மகராஸ் என்பர்களை உண்டான அற்புதமான நல்ல காரியம் நடக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும் இறைவன் இருக்கார் நிச்சயம் நல்லதாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தேடி வரக்கூடியதாக இருக்கும் யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குதுங்கிற ஒரு பெரிய சந்தோஷங்கள் நிச்சயமாக நடக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இறைவன் ஒரு பலனை வச்சுருப்பார் இயற்கை ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சரி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் தடங்களாகாதேன்னு கவலைப்படாதீங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் நிறைய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் தெய்வீக அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் டைப்பிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ப்ரிண்டிங் ப்ரஸ் வச்சுட்டுருக்கவங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த பணவரவுகள் உங்களுக்கு தேடி வரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறமூதா மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே யதார்த்த விஷயங்களில் ரொம்ப யோசித்து யோசிச்சு சில காரியங்கள் பண்ணிப்பேன் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ரகசியமாக வச்சோங்க இந்த விஷயங்கள்லாம் வழிபடையா இருக்கணும் நிறைய நாலேஜபிளான நிறைய உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் பரவாயில்ல நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதே சமயத்தில் பொது வாழ்க்கையில் இருந்துகிட்டு நாலு பேர் நாலு விஷயத்தை பேச தான் செய்வேன் பேசிட்டு போட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம செயலை செய்வோம் அப்படிங்கிற சிந்தனைகள் கூடி வரும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியது மனசில் தைரியத்தை வளர்த்துக் கொள்வீங்க அதே சமயத்தில் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே சமயத்தில் மனைவியாக இருந்தாங்கன்னா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ரொம்ப பாசமா நேசமா அன்பான நண்பர்களை கூடிய அற்புதமான இன்றைய தினத்தில் நிறைய நாளாச்சு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு நிறைய நாளாச்சு கொஞ்சம் நேரம் தூங்கி நிறைய நாளாச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அப்படிங்கிற கவலைகள் இருந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் போயிடும் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து கேதர் பண்ணிப்பீங்க அதுமாதிரி வேலை இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கிற நிறைய வேலைகளும் கிடைக்கும் அப்படின்னா என்னென்னா இன்னைக்கு கொஞ்சம் திருப்தியான காரியங்கள் நடக்கும்ன்ற அதே சமயத்தில் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஒரு நம்பிக்கை எப்படி நம்ம ஜெயிச்சிடுவோம் எப்படி நம்ம நல்லா சக்ஸஸ் ஆகிடுவோம் நல்ல பேர் வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கூடி வரக்கூடியது இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அது அனுகூலியமாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கையை வைத்தால் தும்பிக்கையை வைத்து காப்பாற்றுவார் பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அப்படி ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவங்க எங்கிட்ட கேட்ட விஷயம் சார் ரொம்ப தடங்கள் ஆகிட்டே இருக்குது என் லைஃப்பில் வந்து நானும் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறோம் பெரிய ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருந்துருக்கு லைஃப்பில் அதாவது நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக பணங்கள் வருது வருது போகிறது ஆனாலும் பெரிய தடங்களாகுது இந்த மாதிரி பணத்தடங்கல்கள் தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் பணத்தடங்கள் தீர்றதுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல பெரிய பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு அதாவது பைரவர்லேயே பார்த்துட்டிங்கன்னா கால பைரவர் இருக்கார் சொர்ணாகாஷனா பைரவர் இருக்கார் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான வழிபாடு நீங்களும் செய்து பாருங்கள் அப்போ நிச்சயம் உங்களுக்கு பலன்களை ஒரு தாம்பாலத்தில் நிறையா பார்த்துட்டிங்கன்னா காசு அந்த காசை போட்டு வச்சுட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தாம்பாளத்தில் அந்த காசை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு அதை அழகாக கட்டி வச்சு அந்த முடியை வச்சு அதுக்கு சந்தனம் வச்சு இந்த ரெண்டு இதையும் நீங்கள் பண்ணலாம் அப்படி வச்சுண்டு அந்த காசுக்கு வந்து புஷ்பத்தால் அர்ச்சனை ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக ஸ்வர்ணராஜாயணமக பைரவாய யக்ஷேஸ்வராயநமக ஸ்வர்ணாகர்ஷண நமக யக்ஷராஜாயின மகன் யக்ஷேஸ்வராயின மகன் இப்படி தொடர்ந்து இந்த நாலு மந்திரத்தை சொல்லி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணி பைரவருக்கு நிறைய தசாங்கம் நல்ல வாசன தசாங்கம் தசாங்க சாம்பிராணி இந்த சாம்பிராணியை போட்டு பூஜை பண்ணுங்க அதே சமயத்தில் பெரிய பூசணிக்காய் அந்த பூசணிக்கால் எடுத்து அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு நல்லெண்ணெயை முழுசாக நிரப்பி சிகப்பு திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படி தீபத்தை ஏற்றி அவருக்கு ரொம்ப குளிர்ச்சியான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி பாருங்க மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் சொன்னதை விட பத்து மடங்கு அவர் பண்ணார் நான் சொன்னதை விட பத்து மடங்கு அதாவது ஒரு பெரிய பூ குவிச்சு அப்படியே பூஜை பண்ணார் அதே சமயத்தில் காசு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு தட்டம் தானே சொன்னேன் மூணு தட்டத்தை வச்சார் மூணு தட்டத்தை வச்சு ரொம்ப அழகாக பண்ணினார் மிகப்பெரிய மாற்றங்கள் அவருக்கு கிடச்சிது தடங்கலான ஒரு விஷயம் அவருக்கு வந்து போ இதாச்சு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு பண வரவு அவருக்கு தேடி வந்தது அது கூட சேர்ந்து அவர் பெரிய ஹோமங்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டார் சரி நான் இது நடந்த விஷயத்தை இன்றைக்கி ஆன்மீக தகவலை உங்கள் கிட்டே பருந்துட்டேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பணத்தடங்கள் தடங்கள் தீர்றதுக்குண்டான ஆன்மீக பரிகாரம் பைரவ வழிபாடு பரிகாரம் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த காசை என்ன சார் பண்ணுறது இது எதார்த்தமாக கேள்வி இருக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது தான் அதே மஞ்ச துணியில் கட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் எத்தனை நாளைக்கு ஒருக்காக பண்ணலாம் அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது பஞ்சமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதை சரியாக ஃபாலோவ் பண்ண முடியாதவா அதவா வெள்ளிக்கிழமை நாள் பண்ணலாம் அன்றைக்கி உங்கள் சந்திராஷ்டமம் இருக்கப்படாத அவ்வளோ தான் இதை ஃபாலோவ் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறையா ரகசியங்கள் தான் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் இருக்கும் அதே சமயத்தில் பௌர்ணமி பூஜைக்கு நிறையா பேர் உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கேன் திருமணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவளுக்கும் திருமண வாழ்க்கையை நன்னாக இருக்கணும்னு எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கும் இந்த பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் நானும் இதில் புக் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிரா சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்